ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரவுடி இன்லாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு விலாக் வீடியோவுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். சென்னை ஏர்போர்ட்லேருந்து சம் அதர் ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணலான் இருக்கோம். ஸோ ஏர்போர்ட்டில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து உள்ளே போய் என்ட்ரி ஆகணும், எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறோம், அதெல்லாம் டீட்டெயில் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லே வருது. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாம் இருந்தால் மறக்காமல் ரவுடி இன்லாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கம்பேர் டு அதர் ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா சென்னை ஏர்போர்ட் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து நம்ம சென்னையில் வந்து நிறையவே இருக்குது. லைக் வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், மெட்ரோவாகட்டும், இல்லைனா எலக்ட்ரிக் ட்ரெயின் ஆகட்டும், இல்லைனா ஓன் வெஹிக்கிளாக கூட நம்ம வந்து பாசிபிள் பண்ணி நம்ம ரீச் பண்ணலாம். ஏர்போர்ட்டில் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு உங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ தான் சொல்லுவேன். மெட்ரோ தான் வந்து ஈஸியாக வந்து ஏர்போர்ட்குள்ளேயே ரீச் ஆகும். இல்லை லோக்கல் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, லைக் வந்து லோக்கல் பஸ் ஆகட்டும், லோக்கல் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் ஆகட்டும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஸ்டாப்பிங்கில் இறக்கி விடுவாங்க, நம்ம லக்கேஜை தூக்கிட்டு வந்து போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஏர்போர்ட்குள்ளேயே இருக்குது. ஆமாம், ஏர்போர்ட் மெட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங் வந்து ஏர்போர்ட்குள்ளேயே தான் இருக்குது. என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஏர்போர்ட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மெட்ரோ வந்து பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் மெட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து அது ஏர்போர்ட்குள்ளேயே வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடுது. நம்ம லக்கேஜும் வந்து அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு அடைய வேணாம். நம்ம வந்து ஸ்டேஷனுக்குள்ளேருந்து அப்படியே வந்து ஏர்போர்ட்குள்ளேயே வந்து ஈஸியாகவே மூவ் ஆகிடலாம். என்னோட பெஸ்ட் சஜஷன் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் தான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுங்கள். பாசிபிலிட்டி இல்லாட்டி பரவாயில்ல, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். மெட்ரோவில் போகும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் பக்கம் தான் மேக்ஸிமம் வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் எதாவது கார்டு எதாவது யூஸ் பண்ணுறாங்க, மெட்ரோ கார்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து சார்ஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் டிபெண்ட் அப்போ அந்த லொக்கேஷன் பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து மெட்ரோ சார்ஜ் வந்து வேரியேஷன் ஆகுது. லாங் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா 50 ருபீஸு, நியர்பை இருந்துச்சுன்னா 20 ருபீஸ், 30 ருபீஸ், 40 ருபீஸ்னு அப்படி ஆகுது. இந்த வீடியோ வந்து நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னோடய ஃப்ரெண்டை வந்து ஃபாரின்லேருந்து வந்தாங்களோ அவங்கள வந்து நான் ரிசீவ் பண்ணுறதுக்காக போகும்போது இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வழியாக தான் உள்ளே என்ட்ரி ஆகிறோம். இந்த என்ட்ரி ஆகி இதோட டெட் எண்டில் வந்து ஒரு ரெண்டு ஆஃபீஸர் வெயிட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து டிக்கெட்டு காட்டணும், ப்ளஸ் வந்து நம்ம ஆதார் கார்டு காட்டுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டில் இருக்க நேம் ஸ்பெல்லிங்கும் நம்ம டிக்கெட்டில் இருக்க ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி தான் நம்ம உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்க. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து டவுன் போகிற மாதிரி இருக்கும். இந்த டவுனில் வந்து என்னென்னா அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, அங்கே அவரும் ஒரு செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவார். நம்மளோட டிக்கெட்டும் நம்மளோட ஆதார் கார்டு நேமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகுவாங்க. இந்த ரெண்டு பக்கமே வந்து நல்லா நார்மலாக வேவும் இருக்குது, எஸ்கலேட்டரும் இருக்குது. நீங்கள் நார்மல் வேவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எஸ்கலேட்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிக்கெட் புக் பண்ணது வந்து இண்டிகோவில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இண்டிகோவில் வந்து டொமஸ்டிக் தனியாக இருந்துச்சு, இன்டர்நேஷனல் தனியாக இருந்துச்சு. டொமஸ்டிக்கு வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ நம்ம லக்கேஜ் வெரிஃபிகேஷன் பண்ணணும், நம்மளுக்கு வந்து டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நம்ம வந்து லக்கேஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் லக்கேஜ் லைக் வந்து எனி லேப்டாப்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம கேரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷனாக வந்து நம்ம ஃபேஸ் வெரிஃபிகேஷனுக்காக வந்து அந்த க்யூவில் போய் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த க்யூ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்குனா மேனுவல் செக்கிங் நடக்கும். நம்ம எடுத்துகிட்டு போகிற லேப்டாப் பேக்கில் கையில் என்னென்ன பேக்கில் எடுத்துகிட்டு போகிறோமோ அது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மட்டும் தனியாக நம்ம வந்து வெரிஃபிகேஷன் அனுப்பணும். அங்கே ஒருத்தர் வந்து ஆர்மி ஆஃபீஸர் வந்து நம்ம ஃபுல் பாடிங்க வந்து செக் பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பிளேஸில் போய் உட்காந்துட்டு நம்மளுக்கு எப்போ ஃப்ளைட் அந்த டைமில் வந்து நம்ம ரீச் ஆகும். நீங்கள் டொமஸ்டிக்கில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிஃபோர் 1 ஹவர் வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கிறது பெஸ்ட்டு. இது இன்டர்நேஷனல் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 4 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து நீங்கள் அங்கே இருக்கணும். நான் வந்து கரெக்டாக 1 ஹவர் பிஃபோர் தான் இருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அடுத்தடுத்த ப்ரொசீஜர் வந்து நான் வேகமாக போயிட்டேன். என்னை மாதிரிலாம் நீங்கள் போகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நான் அறுக்கப்பறக்க லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து வேகமாக கிளம்பியிருந்தேன். நீங்கள் ஃப்ளைட்டில் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிஃபோரே ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோரே மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னை மாதிரி வேகமாக நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வேக வேகமாக மூவ் பண்ணிட்டு போகிறது வந்து சிங்கிளாக போகும்போது ஓகேவாக இருக்கும். இதே நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து எல்லாரும் போகிற மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால நீங்கள் வந்து பிஃபோர் 2 ஹவர்ஸ் பிஃபோரே ரீச் ஆகிக்கோங்க. என்னோடய சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோரே இருந்துச்சு. ஸோ நான் என் ஃப்ளைட் ஏறி ஒரு 3 ஆர் 4 சீட்லேயே வந்து என்னோடய சீட்டு இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்ஸ் நம்ம உள்ளே என்ட்ரி ஆனோடனே வந்து ஏசி ஃப்ளோ வந்து ரொம்பவே அதிகமாக பண்ணிடுவாங்க. அது ரொம்பவே சில்லாக இருந்துச்சு. இதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம உட்காந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. நம்மளுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் புக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க, ரீடிங் புக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இண்டிகோட பேம்ப்ளெட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் சும்மா அவங்க வெரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். அது சீட்டுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அவங்க டெமோ வீடியோ தான் காட்டுறாங்க, பாருங்க. டேக் ஆஃப் ஆர் லேண்டிங் கே தௌரான் அப்னே உபகரணோ கோ பந்த் கரே ஔர் ரக் தே.
ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஹோஸ்டர் வந்து ஹிந்தியில் வந்து ஃபுல்லுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க எப்படி வந்து சீட் பெல்ட் வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு ஆக்சிஜன் மாஸ்க் வந்து எப்போ வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. Your seat belt fastened at all times. In the event of a decrease in cabin pressure, oxygen mask. ஏர் ஹோஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதில் வந்து பைலட் வந்து ஃபஸ்ட் ஒருத்தனே வந்து அவரோட நேமு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம் இந்த டைமுக்குள்ளே வெதர்லாம் வந்து குட் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஃப்ளைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணி 1 or 2 seconds வந்து ஒரு மாதிரி வந்து ஷேக்கிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து அது ஃப்ளைட் வந்து ஒன்று மேலே பறக்கிறதுக்கு முன்னாடி அப்படி தான் ஷேக்கிங்காக இருக்கும். ஒன்ஸ் வந்து மேலே பறந்ததுக்கப்புறம் வந்து நார்மலாகவே இருக்கும். என்ன இதோட ஒரே ஒரு டிராபேக் என்னென்னா அது வந்து ஃப்ளைட்டோட சவுண்டு தான் வந்து கொஞ்சம் நம்ம காதிலே அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி வந்து இந்த ஃபீலிங் வந்து ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் தெரிஞ்சுப்பேன். எனக்கு இது வந்து புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து எனக்கு ஒவ்வொரு செகண்டும் வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன். முக்கியமாக நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து 2 பர்சன்ட் சொல்லணும் ஆகணும். பிரசாந்த் அண்டு மிஸ்ஸஸ் பிரசாந்துக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா எனக்கு பக்கத்தில் 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்கள நான் டார்ச்சர் பண்ணிகிட்டே வந்தேன். அவங்களும் நல்லா பேசிகிட்டே வந்து எனக்கு கம்பெனி கொடுத்துட்டு மேக்ஸிமம் வந்து இந்த ஜேர்னியை வந்து ரொம்பவே சூப்பராகவே 2 பேர்னாலே நான் வந்து நாங்கள் வந்து நான் ஸ்டாக்காக வந்து பேசிவிட்டு நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் பேச மாட்டாங்க. பட் இவங்க 2 பேரும் வந்து நார்மலாக வந்து பேசிட்டு தான் வந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்கள நான் மறக்கவே மாட்டேன். அவங்க மிஸ்ஸஸ் தான் வந்து எனக்கு 2-3 கிளிப்பிங்லாம் எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து இந்த வீடியோ நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஃப்ளைட் புக் பண்ண டைம் வந்து ஆஃப்டர்நூன் செக்ஷன். ஸோ ஆஃப்டர்நூன் செக்ஷனில் வந்து நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஃபுட்டு லஞ்ச் எதுவுமே எடுத்துக்காதனால தான் நான் டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பன்னீர் டிக்கா சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து அவங்க எனக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. என்ன ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரிங்க்கை வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. டீ காஃபி வேணுமா, ஜூஸ் வேணுமா, இல்லை கோக் வேணுமான்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பன்னீர் டிக்கா சாண்ட்விச் வந்து பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஸ்டஃபிங் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து ஓகே தான் நான் சொல்லுவேன். வித்தின் 1 hourலேயே வந்து 1200 kilometers வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். நம்ம லக்கேஜ்லாம் இந்த வேல தான் வந்து நம்ம லக்கேஜ்லாம் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராவ் டி லாக் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் உங்களை சந்திக்க மாதிரி உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராவ். See you, bye.